டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எரேமியா 49 அம்மோனியரை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ரேலுக்கு புதல்வரே இல்லையா? அதற்கு வழிமரபே கிடையாதா? மில்கோம் காத்தை கைப்பற்றியது ஏன்? அவன் மக்கள் அதன் நகர்களில் குடியிருப்பது ஏன்? இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அமோனியரின் ராபாவுக்கு எதிராக போர் முரசு ஒழிக்க செய்வேன். அது பாழடைந்த குவியலாகும், அதன் ஊர்கள் தீக்கிரையாகும். தன்னை கைப்பற்றியோரை இஸ்ரேல் கைப்பற்றி கொள்ளும் என்கிறார் ஆண்டவர். எஸ்போனை புலம்பி அழு, ஆய் பாழடைந்து விட்டது. ரபாவின் புதல்வரே ஓலமிடுங்கள், சாக்கு உடை உடுத்தி கொள்ளுங்கள், ஒப்பாரி வையுங்கள், மதில்களுக்கிடையே அங்குமிங்கும் ஓடுங்கள். மில்கோம் நாடு கடத்தப்படுவான், அவன் அர்ச்சகர்களும் தலைவர்களும் அவனோடு செல்வார்கள். பற்றுறுதியற்ற மகளே, உன் பள்ளத்தாக்குகள் பற்றி, உன் செழிப்பான பள்ளத்தாக்குகள் பற்றி பெருமை அடிப்பானேன். உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்கிறாய், எனக்கு எதிராக எவன் வருவான் என சொல்லிக் கொள்கின்றாய். உன்னை சுற்றியிருப்போர் அனைவரிடமிருந்தும் உனக்கு திகில் வருவிப்பேன் என்கிறார் படைகளின் ஆண்டவராகிய தலைவர். நீங்கள் எல்லோரும் தலைதறிக்க ஓடுமாறு விரட்டியடிக்கப்படுவீர்கள். தப்பியோடுவோரை ஒன்று சேர்க்க எவரும் இறார். பின்னர் அம்மோனியரின் சொத்து செல்வங்களை திரும்ப கொடுப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஏதோமை குறித்து படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: தேமானில் ஞானம் அற்று போயிற்றா? மதிநுட்பமுடையோரிடமிருந்து அறிவுரை ஒளிந்து போயிற்றா? அவர்களின் ஞானம் மறைந்து போயிற்றா? தெதோன் குடிமக்களே, திரும்புங்கள், தப்பியோடுங்கள், பள்ளங்களில் பதுங்கிக் கொள்ளுங்கள். நான் ஏசாவை தண்டிக்கும் அவனது காலத்தில் அழிவை அவன் மீது கொண்டு வருவேன். திராட்சை பழம் பறிப்போர் உன்னிடம் வந்தால் விடுபட்ட பழங்கள் எஞ்சிருவாரா? இரவில் திருடர் வருவாராயின் தேவைக்கு மேல் திருடமாட்டார் அன்றோ? நானோ ஏசாவை வெறுமையாக்கி விட்டேன், அவனுடைய பதுங்கிடங்களை வெளிப்படுத்தி விட்டேன். இனி அவனால் மறைந்திருக்க முடியாது. அவன் வழிமரபினர், சகோதரர், அடுத்திருப்பவர் அழிக்கப்படுவர். அவன் முற்றிலும் அழிந்து போவான். அனாதைகளை பற்றி கவலை கொள்ளாதே, நான் அவர்களை வாழ வைப்பேன். உன் விதவைகள் என்னில் நம்பிக்கை வைக்கட்டும், ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே: நியாயப்படி துன்பக்களத்தில் குடிக்க தேவையில்லாதவர்களை குடிக்க வேண்டியிருந்தது என்றால் நீ எவ்வாறு தண்டனைக்கு தப்ப முடியும்? இல்லை, நீ தண்டனை பெறாது போக மாட்டாய், நீ துன்ப களத்தில் குடித்தே தீர்வாய். ஏனெனில் ஆண்டவர் கூறுகிறார், என்மேல் ஆணை, பேரச்சம், கண்டனம், அழிவு, பழிப்பு ஆகியவற்றுக்கு போஸ்ரா ஆளாகும், அதன் நகர்கள் அனைத்தும் என்றென்றும் பாழாய் கிடக்கும். நான் ஆண்டவரிடமிருந்து ஒரு செய்தி கேட்டேன், ஒன்று கூடுங்கள், அதனை எதிர்க்க வாருங்கள், போருக்கு புறப்படுங்கள் என்று சொல்லுமாறு மக்களினத்தாருக்கு ஒரு தூதன் அனுப்பப்பட்டுள்ளான். பார், மக்களினத்தாருள் உன்னை சிறியதாய் ஆக்குவேன், மாந்தர்தம் இகழ்ச்சிக்கு நீ ஆளாவாய். பாறை இடுக்குகளில் வாழ்பவனே, குன்றின் உச்சியை பிடித்திருப்பவனே, நீ விளைவித்த அச்சமும் உன் உள்ளத்தின் இருமாப்பும் உன்னை ஏமாற்றிவிட்டன. நீ கழுகை போல் உன் கூட்டை உயரத்தில் கட்டினாலும் நான் உன்னை அங்கிருந்து கீழே தள்ளிவிடுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏதும் பேரச்சம் தரக்கூடியதாய் மாறும், அதன் வழியே போகிறவன் எவனும் அதிர்ச்சி அடைவான், அதன் அழிவு கண்டு ஏளனம் செய்வான். சோதம், கொமராவும் அவற்றின் அண்டை நகர்களும் வீழ்த்தப்பட்ட பொழுது நிகழ்ந்தது போல் ஏதோமில் ஒருவனும் குடியிருக்க மாட்டான், எவனும் தங்க மாட்டான் என்கிறார் ஆண்டவர். யோர்தனை அடுத்த காட்டி நின்று சிங்கம் செழிப்பான மேய்ச்சல் நிலத்திற்கு வருவது போல் நான் அவர்களை அங்கிருந்து திடீரென்று விரட்டியடிப்பேன். நான் தேர்ந்து கொள்பவனை அவனுக்கு தலைவனாக்குவேன், ஏனெனில் எனக்கு நிகர் யார், என்னை தட்டி கேட்பவன் யார், எந்த தலைவன் என எதிர்த்து நிற்பான்? எனவே ஏதமுக்கு எதிராக ஆண்டவர் தீட்டியுள்ள திட்டத்திற்கும் தேமானின் குடிகளுக்கும் எதிராக அவர் எடுத்துள்ள முடிவுகளுக்கும் செவி கொடுங்கள். மந்தையில் மிகச்சிறிய ஆடுகளும் திண்ணமாய் இழுத்து செல்லப்படும், ஆட்டுக்குட்டி அதை கண்டு உறுதியாய் திகைப்படையும். அவர்களுடைய வீழ்ச்சியின் ஒளியால் நிலம் நடுங்கும், அவர்களின் கூக்குரல் செங்கடல் வரை, இதோ கழுகை போல் ஒருவன் வானலாவ பறந்து கீழ் நோக்கி பாய்வான், போஸ்ரா மேல் தன் இறக்கைகளை விரிப்பான். அந்நாளில் ஏதோமின் படைவீரர்களுடைய இதயம் பேறுகால பெண்ணின் இதயத்தை போல் துடிக்கும். தமஸ்கு குறித்து ஆமாத்து ஆர்ப்பாத்தும் கலக்கம் அடைந்துள்ளன. கெட்ட செய்தியை அவை கேள்வியுற்றன, அவை அச்சத்தால் நடுங்குகின்றன, கடலை போல் தத்தளிக்கின்றது, அவற்றுக்கு அமைதியே கிடையாது. தமஸ்கு தளர்ந்து விட்டது, தப்பியோட பார்க்கின்றது, அதனை கிளி பிடித்து விட்டது. வேதனை துயரத்தின் பிடியில் பேறுகால பெண் தவிப்பது போல் அதுவும் தவிக்கின்றது. புகழ்பெற்ற நகர், மகிழ்ச்சி பொங்கும் நகர் இப்படி கைவிடப்பட்டு கிடக்கிறதே, அதன் இளைஞர்கள் தெருக்களில் வீழ்ந்து மடிவார்கள், அதன் படைவீரர்கள் அனைவரும் அந்நாளில் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். தமஸ்குவின் மதில்களில் தீ வைப்பேன், பெண் அதாதின் கோட்டைகளை அது சுட்டெரிக்கும். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் வீழ்த்திய கேதார், ஆட்சோர் அரசுகள் பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே:
புறப்படுங்கள், கேதாரை எதிர்த்து செல்லுங்கள், கீழ்திசை மக்களை அழித்தொழியுங்கள், அவர்களின் கூடாரங்களும் மந்தைகளும் பிடிபடும், கூடார துணிகளும் மற்ற எல்லா பொருட்களும் கைப்பற்றப்படும், அவர்களின் ஒட்டகங்களை அவர்களிடமிருந்து ஓட்டி செல்வர், எப்பக்கமும் ஒரே திகில் என மனிதர் ஓலமிடுவர், ஆட்சோரின் குடிமக்களை தப்பியோடுங்கள், தூரமாக சென்று பள்ளங்களில் பதுங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியுள்ளான், உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்துள்ளான், புறப்படுங்கள், கதவுகளோ தாழ்பால்களோ இன்றி அமைதியோடும் பாதுகாப்போடும் வாழும் மக்கள் இனத்தாருக்கு எதிராக, தனித்து வாழும் மக்கள் இனத்தாருக்கு எதிராக முன்னேறி செல்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய ஒட்டகங்கள் கொள்ளையடிக்கப்படும், அவர்களின் எண்ணற்ற மந்தைகள் பறிமுதலாகும், முன் தலையை மடித்து கொள்ளும் மக்களை காற்றில் பறக்க விடுவேன், எப்பக்கமும் இருந்து அவர்கள் மேல் அழிவை கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர். ஆட்சோர் குள்ளநரிகளின் உறைவிடம் ஆகும், என்றும் பாலடைந்து கிடக்கும், அங்கு எவரும் குடியிருக்க மாட்டார், எவரும் அதில் தங்கவும் மாட்டார். யூதாவின் அரசன் செதேக்கியாவினுடைய ஆட்சியின் தொடக்கத்தில் ஏழாமை குறித்து இறைவாக்கினர் எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு, படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, ஏழாமின் வலிமை மிகு ஆதாரமான வில்லை முறித்து போடுவேன், வானத்தின் நான்கு திசைகளில் நின்றும் நால்வகை காற்றுகளை ஏழாம் மீது வரவழைப்பேன், இந்த எல்லா காற்றுகளினாலும் அவர்களை சிதறடிப்பேன், ஏழாமின் நின்று விரட்டியடிக்கப்பட்டோர் சென்றடையாத நாடே இராது, ஏழாமின் எதிரிகள் முன்னும் அதன் உயிரை பறிக்க தேடுவோர் முன்னும் நான் அதை நடுங்கு செய்வேன், அவர்கள் மேல் தண்டனை வருவிப்பேன், என் சினம் அவர்கள் மேல் மூண்டலும் என்கிறார் ஆண்டவர். அவர்களை முற்றிலும் அழித்து தீர்க்கும் வரை அவர்களை பின்தொடருமாறு வாளை அனுப்பி வைப்பேன், ஏழாமில் என் அரியணை அமைப்பேன், அவர்களின் அரசரையும் தலைவர்களையும் அழிப்பேன் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் இறுதி நாட்களில் நான் ஏழாமின் சொத்து செல்வங்களை திரும்ப கொணர்வேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.